அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரை எப்படி புது ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசருக்கு மாற்றுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரை மட்டும் இல்லை, ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோவையும் மாற்றலாம், ஈகோமில்க் அல்ட்ரா வித் டிபிஎஸ்ஸையும் மாற்றலாம். அது எப்படின்றதை பார்க்கலாம் வாங்க. நிறைய பேரோட அனலைசரில் இல்லை டிபிஎஸ்ல இல்லை ப்ரோ மிஷினில் ஸ்டிக்கர் நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், கிழிஞ்சிட்டு இருக்கும், இல்லை பேந்துட்டு இருக்கும். அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய அனலைசர் இல்லை ப்ரோ இல்லை டிபிஎஸ் பழைய மிஷின் மாதிரி தான் இருக்கும், அதை நம்ம நியூ மிஷின் மாதிரி மாற்றலாம். அதுக்காகவே தான் இந்த மூணு மிஷினோட ஸ்டிக்கரும் நம்ம பிகே என்டர்பிரைஸில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நீங்களே மாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரோட ஸ்டிக்கரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது தாங்க ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கர். இந்த ஃப்ரண்ட் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா பீக்கர் ஸ்டாண்டுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு ஒரு வால்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் இன்லெட் டியூபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் ஒரு வால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பேர்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட அனலைசரில் ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அனலைசரே புது அனலைசர் மாதிரி தெரியும். சரி, நம்ம இந்த ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரோட பேக் ஸ்டிக்கரை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காகவும் வால்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களே எல்லா வால்ஸும் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பவர் கேபிளுக்கு வால்ஸ் இருக்குது, ஏசி சுவிட்சுக்கு வால்ஸ் இருக்குது, ஃபியூஸ் ஹோல்டருக்கு வால்ஸ் இருக்குது, 12 வோல்ட் டிசி கனெக்டருக்கு வால்ஸ் இருக்குது, டிசி சுவிட்சுக்கு வால்ஸ் இருக்குது, ஆர்எஸ் 232 கனெக்டருக்கும் வால்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்காகவும் வால்ஸ் போட தேவையில்லை, அனைத்துக்குமே இந்த பேக் ஸ்டிக்கரில் வால்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் அதே மாதிரி தான், பேக்கில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பேர்த்துட்டு நீங்களே ஒட்டிக்கலாம். சரி, இப்போ நம்ம டாப் ஸ்டிக்கரை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்த டாப் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா கார்க் வால்ஸ் இருக்குது, பெல்லோ டியூப் வால்ஸும் இருக்குது. இந்த டாப் ஸ்டிக்கர்லேயும் பேக் சைடு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை பேர்த்துட்டு நீங்களே ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இந்த மூணு ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அனலைசர் நியூ அனலைசர் மாதிரி இருக்கும். இந்த அனலைசரோட ஸ்டிக்கர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம பிகே என்டர்பிரைசஸ் வாங்க. இந்த அனலைசரோட மூணு ஸ்டிக்கருமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஈகோமில்க் அல்ட்ரா வித் டிபிஎஸோட ஸ்டிக்கரை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க டிபிஎஸோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கர். இந்த ஃப்ரண்ட் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் இன்லெட் டியூபுக்கும் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ஸ்டாண்டுக்கும் வால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிபிஎஸோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கரும் நீங்களே ஒட்டிக்கலாம். அனலைசரில் எப்படி ஸ்டிக்கரை பேர்த்துட்டு ஓட்டுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிபிஎஸ்லையும் ஸ்டிக்கரை பேர்த்துட்டு ஒட்டிக்கலாம். சரி, நம்ம டிபிஎஸோட பேக் ஸ்டிக்கரை பற்றி பார்க்கலாம். இந்த டிபிஎஸோட பேக் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா தேவையான வால்ஸ் அனைத்தும் கொடுத்துருக்காங்க, எதுக்கும் வால்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, அனலைசரில் இருக்க மாதிரி அனைத்து வால்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். சரி, நம்ம இப்போ டாப் ஸ்டிக்கரை பற்றி பார்க்கலாம். இந்த டாப் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா கார்க் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, பெல்லோ வால்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். இந்த மூணு ஸ்டிக்கரும் ஒட்டினதுக்கப்புறம் உங்களோட டிபிஎஸ் மிஷினை பார்த்தீங்கன்னா புது மிஷின் மாதிரி தெரியும். இந்த ஈகோமில்க் அல்ட்ரா வித் டிபிஎஸோட ஸ்டிக்கரும் நம்ம பிகே என்டர்பிரைஸில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோவோட ஸ்டிக்கரை பற்றி பார்த்துலாம் வாங்க. இதுதாங்க ப்ரோவோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கர். ப்ரோவோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கர்லேயும் எஸ்எஸ் இன்லெட் டியூப் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, பீக்கர் ஸ்டாண்ட் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிக்கரை பற்றி பார்த்துடலாம். இந்த பேக் ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா அனைத்து வால்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த வால்ஸும் போடணுன்ற அவசியமே இல்லை, பேக் ஸ்டிக்கரையும் நீங்கள் அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். சரி, இப்போ டாப் ஸ்டிக்கரை பற்றியும் பார்க்கலாம். இந்த டாப் ஸ்டிக்கர்லேயும் கார்க் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, பெல்லோ டியூப் வால்ஸும் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டிக்கரையும் நீங்கள் அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். இந்த ப்ரோ மிஷினோட மூணு ஸ்டிக்கரையும் ஒட்டினதுக்கப்புறம் உங்களோட ப்ரோ மிஷினை பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவே தெரியும். இந்த ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோவோட ஸ்டிக்கரும் நம்ம பிகே என்டர்பிரைஸில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈகோமில்க் அல்ட்ரா மில்க் அனலைசரோட ஸ்டிக்கரும் பார்த்துருப்பீங்க, ஈகோமில்க் அல்ட்ரா வித் டிபிஎஸோட ஸ்டிக்கரும் பார்த்துருப்பீங்க, ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ ஸ்டிக்கரும் பார்த்துருப்பீங்க. இது மூணு ஸ்டிக்கருமே நம்ம பிகே என்டர்பிரைஸில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் தேவைப்பட்டாலும் நம்ம பிகே என்டர்பிரைஸஸ் வாங்க, அனைத்து ஸ்டிக்கரும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, அனைத்து ஸ்டிக்கருமே பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக்கர் உங்களால் ஒட்ட முடியலன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட அனலைசராக இருக்கட்டும், இல்லை ப்ரோ மிஷினாக இருக்கட்டும், இல்லை டிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம பிகே என்டர்பிரைசஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்களே ஒட்டி சர்வீஸும் செய்து தரோம். இல்லை எனக்கு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்தா போதுனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்டிக்கர் மட்டுமும் தருவோம். அது மட்டும் இல்லைங்க, பால் தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான மிஷினோட ஸ்பேர்ஸுமே நம்ம பிகே என்டர்பிரைசரும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்பேர்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம பிகே என்டர்பிரைசஸ் வாங்க, பெஸ்ட்டான ப்ரைஸில் செய்து தரோம். உங்களால் வர முடியலையா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிடுவோம். நம்ம பிகே என்டர்பிரைஸோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டியூரில் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலும் விழுப்புரத்துலையும் இருக்குது. உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கேயே உங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸை வாங்கிக்குவாங்க, உங்களோட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷினையும் சர்வீஸ் செய்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க நம்ம பிகே என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.